முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனின் உனை நாளும் கண்டு கொண்டன்புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புதல்வோனே சங்கரன் பங்கில் சிவை பாலா செந்திலங் கண்டி கதிர்வேலா தென் குன்றின் பெருமாளே தென்பரங்குன்றின் பெருமாளே அரங்கர் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஆறுமுக மகா தேசிக ஆசானுடைய திருவடிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த அருள் திருப்பணியில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் தொடர்ந்து நாயன்மார்களுடைய பெருமைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒரு இனிய வாய்ப்பு இந்த பிறவியில் நாம் பெற்றிருக்கிற பெரிய பாக்கியம் நம்முடைய செவிகள் புண்ணியம் செய்திருக்கின்றன நம்முடைய கண்கள் புண்ணியம் செய்திருக்கின்றன ஆகவேதான் எந்த நூற்றாண்டிலோ எப்பொழுதோ வாழ்ந்த அடியார்களுடைய வாழ்க்கையை நம்மாலே இப்பொழுது உணர்ந்து கொள்ள முடிகிறது அதனை கேட்க முடிகிறது அந்த விதத்தில் இன்றைக்கு காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கையை பற்றி அவருடைய அற்புத செயல்களை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த பிறவி வாய்த்தது மிகச் சிறந்தது என்று சொன்னாலும் கூட சிலர்தான் அந்த பிறவியினுடைய பொருளை உணர்ந்து கொண்டு வாழுகிறார்கள் சிலர் எதற்கு பிறந்தோம் எதற்கு வாழுகிறோம் என்ற எண்ணமே இல்லாமல் வாழ்ந்து முடித்துவிட்டே போய்விடுகிறார்கள் வேடிக்கையாக பெரியவர்கள் ஒரு கதை சொல்லுவார்கள் முருகப்பெருமான் நான்கு பிறவிகளை இந்த மண்ணுலகத்திலே படைத்தாராம் முதலிலே ஒரு நாய் அந்த நாயை படைத்து அதற்கு இருபது ஆண்டுகள் ஆயுசுன்னு கொடுத்தார் அடுத்தது ஒரு கழுதை அந்த கழுதைக்கும் இருபது ஆண்டுகள் அடுத்து ஒரு குரங்கு அந்த குரங்குக்கும் இருபது ஆண்டுகள் கடைசியாக மனுஷன் மனுஷனுக்கு இருபது வருஷம் இந்த நாய் போய் முருகப்பெருமானிடத்தில் நின்று கொண்டு கேட்டதாம் நான் என்ன பெரிய வேலை செய்கிறேன் எச்ச இலை எங்கே கிடக்குன்னு தேடி பார்த்து சாப்பிட்டு வைத்த கழுவுறேன் இதுக்கு எனக்கு இருபது வருஷம் தேவையா முருகா சரி முருகன் பார்த்தார் உங்ககிட்டேருந்து பத்து ஆண்டுகளை நான் கழிச்சிட்டேன் பத்து வருஷந்தான் உனக்கு ஆயிசுன்னார் அந்த நாய் ரொம்ப மகிழ்ச்சியாக ஓடிப்போச்சு அடுத்து போய் நின்றது கழுதை நான் பொதி சுமக்கிறேன் அழுக்கு மூட்டையே சுமக்கிறேன் இதுக்கு எனக்கு இருபது வருஷம் தேவையா சரிப்போ உங்கள்கிட்டருந்து பத்து வருஷத்தை கழிச்சிட்டேன் அடுத்து குரங்கு போய் நின்றுச்சு இந்த கிளையிலேருந்து அந்த கிளைக்கு தாவறேன் அந்த கிளையிலேருந்து இந்த கிளைக்கு தவறேன் இதை நான் இருபது வருஷம் செய்யணுமா முருகா சரி போ இருந்து பத்து வருஷத்தை கழிச்சிட்டேன் இதெல்லாம் மகிழ்ச்சியாக போச்சு கடைசியாக போய் நம்ம ஆள் மனுஷன் நிற்கிறான் நீனா உடனே முருகப்பெருமானை பார்த்து அவன் கேட்குறான் முருகா நீ படைத்திருக்கிற இந்த உலகை பார்ப்பதற்கே எனக்கு இருபது வருஷம் போதாது பிறகு அதை அனுபவிப்பதற்கு இருபது வருஷம் போதுமா அனுபவித்ததை அடுத்தவனுக்கு எடுத்து சொல்ல இருபது ஆண்டுகள் போதுமா முருகப்பெருமான் கேட்டார் சரி நிறுத்து இப்போ உனக்கு எத்தனை வருஷம் ஆயுசு தேவைன்னார் இவன் ஒழுங்காக கேட்டிருக்கலாமா இவன் அதி புத்தி யோசிச்சு சொன்னான் முருகா நீ ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம் அந்த நாய் கழுத குரங்கு இதுகிட்டெல்லாம் கழித்து பத்து பத்து வருஷம் பார் அந்த முப்பதையும் சேர்த்து எனக்கு கொடுன்னான் முருகன் சொன்னான் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்துக்கொள் பிறகு நீ ரொம்ப துன்பப்படுவாயின் இவன் கேட்கலை இல்லை இல்லை எனக்கு குடு ஐம்பது ஆண்டுகள் வேண்டும்னா சரி வச்சுக்க முருகன் சரின்னு கொடுத்துட்டார் இந்த மனுஷனுக்கு உரிய ஒரிஜினல் வயசு இருபது வருஷம் இவன் சொன்னபடியெல்லாம் இவனுடைய உடம்பு கேட்டது மனசு கேட்டது தைரியமாக தெம்பாக ரத்த துமிரில் இருபது ஆண்டுகளை கழித்தான் அடுத்த பத்து வருஷம் நாய்கிட்டேந்து கடன் வாங்கியிருக்கிற பத்து வருஷம் நாய் மாதிரியே பணம் சம்பாதிக்கணும்னு தெரு தெருவா லோ லோன்னு அலைய ஆரம்பித்தான் இங்கே விட வட்டி கொஞ்சம் கூடுதலாக கொடுக்குறாங்கன்னா உடனே அங்கே போவான் அங்கிருந்து வேறு யாராவது கொடுக்குறாங்கன்னா இங்கே வருவான் இப்படியே அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சி பத்து வருஷத்தை கழித்தான் அதற்கு அடுத்த பத்து வருஷம் அதாவது நிம்மதியாக இருக்கலாம்லவா முடியுமா கழுதக்கிட்டேந்து கடன் வாங்கி வச்சுருக்கிறான் கழுத மாதிரியே குடும்ப பாரத்தை தூக்கி முதுகிலே போட்டு கொண்டு தான் யார் எதற்காக இந்த மண்ணுலகத்திற்கு வந்தோம் இதெல்லாம் எதையுமே அவனால் புரிந்து கொள்ள முடியாமலேயே குடும்ப பாரத்தை சுமந்து சுமந்து கழுதையை போல பத்து வருஷம் வாழ்ந்து முடித்தான் சரி கடைசியில் பத்து வருஷம் அது குரங்குக்கிட்டேந்து வாங்கியிருக்கிற வருஷம் நிம்மதியாக வாழ முடியுமா மூத்த பையன் வீட்டில் ஒரு மாதம் இருக்கணும் முப்பதாம் தேதி வீட்டு வாசலுக்கு ஆட்டோ வந்துடும் அடுத்த பையன் வீட்டுக்கு போகணும் குரங்கு மாதிரியே இந்த இருந்து அந்த வீட்டுக்கு தாவறது அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு தாவறது இப்படியே கடைசி வருஷம் பத்து வருஷத்தையும் கழித்தான் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல வாழ்ந்த காலத்தில் நாம் என்ன சாதித்திருக்கிறோம் இன்றைக்கு ஆசானை எண்ணி பாருங்கள் அவருடைய அனுபவம் அவருடைய பேரருள் தான் வாழ்ந்த காலத்திலே இருந்த மக்கள் அத்தனை பேருக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக தான் மட்டும் ஆன்ம ஈடேற்றை பெற வேண்டும் என்று எண்ணாமல் தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை மக்களையும் அந்த ஆன்மீக உயர்வு பாதையிலே அழைத்து செல்லுகிற மகானுடைய காலத்தில் நாம் வாழுகிறோம் இந்த பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது அதிலும் மனித பிறவியாக கிடைத்திருக்கிறது என்பதை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளையும் நன்றி தெரிவித்து வாழ வேண்டும் அதுதான் இந்த வாழ்க்கைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாடம் அப்படி வாழ்ந்தவர் காரைக்கால் அம்மை அவரை பெருமையாக சொல்லுவார்கள் சிவபெருமான் பிறவிலி என்று அழைக்கப்படுபவர் பிறவா யாக்கை பெரியோன் என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே சிவபெருமானை பாராட்டுகிறார் அப்படி பிறப்பு ஒன்று இல்லாதவன் அந்த ஈசன் பிறப்பில்லாத அந்த ஈசனுக்கே அம்மையாக உறுத்தி இருக்கிறாள் என்றால் அவள் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் புல்லாகி பூடாகி பல்மிருகமாகி பறவையாகி பாம்பு பல்லி எல்லா பிறவியும் பிறந்து பிறந்து இழைத்தேன் என்று சிவபுராணத்திலே மாணிக்கவாசக பெருந்தகை குறிப்பிடுவார் அப்படி எல்லா பிறவிகளையும் எடுத்து எடுத்து துன்பப்பட்டு வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவென்றே தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அறுபத்து மூன்று நாயன்மார்களிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுகிற கருத்தின்படி மூன்று பெண்ணடியார்கள் அந்த மூன்று முத்தான பெண்களும் எத்தனை சத்தான செயல்பாடுகளை செய்தவர்கள் தெரியுமா இன்றைக்கு ஆண் அடியார்களை எடுத்துக்கொண்டால் கூட சில தவறுகளை செய்து தன்மை திருத்தி கொண்டு இறை வந்ததாக குறிப்புகள் காணப்படுகின்றன ஆனால் பெண்ணடியார்களை எடுத்து பாருங்கள் தங்களுடைய வாழ்க்கையின் பிறவி குறிக்கோளை தெள்ளத் தெளிவாக உணர்ந்து கொண்டு அதை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டவர்கள் பெண்ணடியார்கள் அவர்களுள் தலை சிறந்தவராக விளங்குபவர் காரைக்கால் அம்மை ஆகவேதான் அற்புத திருவந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பி காரைக்கால் அம்மையாரை இவ்வளவு அழகாக குறிப்பிடுகிறார் எப்படி தெரியுமா நம்ப தீருமலை நான்மி தீயேன் தாளிரண்டும் கைலாய மலையில் போய் என் கால்களால் நான் மிதிப்பேனா நம்பன் தீருமலை நான் மிதி தாளிரண்டும் உம்பர்மிசை தலையாலே நடந்தேற உமை நகலும் செம்பனுருவன் என் செம்பொன்னுருவன் என் அம்மையன பெற்றவள் கொம்பி உரு காரை காலின் மேய குலதனமே கொம்பிவு காரைக்காலின் மேய குலதனமே பெண்கள் குலத்திற்கே தனமாக வந்தவளாம் காரைக்கால் அம்மை என்று நம்பியாண்டார் நம்பி அற்புதமாக தான் எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதியிலே காரைக்கால் அம்மையை குறிப்பிடுகிறார் காரைக்காலிலே மிகச்சிறந்த துறைமுகப்பட்டினம் உண்டு அந்த காலத்தில் மிக புகழ்வாய்ந்த துறைமுகப்பட்டினம் அங்கே வணிகர் குடியிலே தலை சிறந்தவராக விளங்கியவர் தனதத்தர் என்பவர் அந்த தனதத்தருக்கு மிக பல்லாண்டு காலமாக இறைவனுடைய பேரருள் வாய்க்க பெற்றதனாலே புனிதவதி என்ற இந்த பெண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை வளருகிற காலத்திலேயே பொழுதுபோக்காக பேசுவது கூட சிவபெருமானை பற்றி தான் நாமளும் சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிடுறதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருப்போம் பிறகு மற்ற வேலைகளை எல்லாம் நாம செய்வோம் ஆனால் இந்த குழந்தை தன்னுடைய ஒவ்வொரு நொடி பொழுதும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் குகன் சிந்தை ஒன்றை எண்ணும் போதும் எழும்போதும் அவன் சிந்தை பேசும் போதும் பேணும் போதும் சிவன் சிந்தை ஒன்றை பூசும் போதும் தொழும் போதும் சிவன் சிந்தை என்று தன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அனைத்தும் எப்பொழுதும் சிவனை குறித்து சிவனுடைய பெருமைகளை குறித்து விளையாடுகிற பொழுதும் சிவனை பற்றியே அந்த எல்லாம் விளையாட்டிலே கூட இறை தத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் வைத்தார்கள் விளையா குழந்தையினுடைய விளையாட்டில் பண்பாட்டை கற்றுக் கொடுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அதெல்லாம் இன்றைக்கி எல்லாம் போச்சு அன்றைக்கி பாருங்களேன் குழந்தைய உட்கார வைத்து அம்மா சோறு ஊட்டுவாள் எப்படின்னா கையை வச்சுக்குவா அதில் என்ன சொல்லுவா சோறு போட்டு நெய் ஊற்றி கடைஞ்சி கடைஞ்சி கடஞ் எல்லாம் வெறுங்கை சோறு இருக்காது நெய் இருக்காது ஆனால் அந்த குழந்தைக்கு எப்படி சொல்கிறா அம்மா சோறு போட்டு பருப்பு போட்டு நெய் ஊற்றி கடைஞ்சி கடைஞ்சி இந்தா மாமாவுக்கு வாய் கொடு தாத்தா வர்றாரு அவருக்கு ஒருவாய் கொடு பாட்டிக்கு ஒரு வாய் கொடு இந்த பாப்பா வருது எல்லாம் வெறுங்கை தான் எதுவுமே இருக்காது ஆனால் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறாள் ஒரு உணவை சாப்பிடுகிற பொழுது எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்புறம் ஒரு வேலை பண்ணுவா அந்த சாதத்தெல்லாம் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு நண்டூறுது நரியூறுது நண்டூறுது நரியூருதுன்னு அந்த குழந்தைக்கு கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைப்பாள் இது நம்ம பார்க்கும்போது என்னமோ அம்மா சோறு ஊட்டினா சிரிக்க வைக்கிறான்னு நினைப்போம் இல்லைங்க இதற்குள் பெரிய பண்பாட்டை வைத்தார்கள் உணவை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடு கொடுத்து விட்டு சிரிக்க கற்றுக்கொள் எவ்வளவு பெரிய உயர்ந்த தத்துவம் தெரியுமா நாம் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு பத்து நாளைக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம் ஐயோ வந்து பிடுங்கிட்டு போயிட்டானே இவனுக்கு போய் இதை கொடுத்தோமே இதை கொடுத்ததுக்கு பதிலாக இன்னொன்று கொடுத்துருக்கலாமே இந்த சிந்தனைகளெல்லாம் இல்லாமல் பொருளை கொடு கொடுத்த பிறகு மகிழ்ச்சி அடைய தத்துக்கொள் என்ற பெரிய தத்துவத்தை விளையாட்டிலே கொண்டு வந்து இருக்கிறார் குழந்தை விளையாடும் பொழுது பொழுதெப்ப விடியும் பூ எப்ப மலரும் சிவன் எப்ப வருவார் வரம் எப்ப தருவார் இது சின்ன குழந்தைக்கு பாட்டு இப்படி அந்த காரைக்காலம்மை புனிதவதியார் என்ற திருப்பெயரோடு வளருகிற காலத்திலே அந்த குழந்தைக்கு சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று சொல்லி 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 அவருடைய பெற்றோர்கள் வளர்க்கிறார்கள் அந்த குழந்தை முழுக்க முழுக்க ஈசனையே தன்னுடைய உள்ளம் முழுக்க ஏந்தி வளர்கிறது அந்த குழந்தை உரிய பருவம் வந்தது இப்பொழுது அந்த புனிதவதியாருக்கு திருமணம் செய்ய வேண்டும் பக்கத்திலே நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்திலே நீதிபதி என்ற ஒரு மிகச்சிறந்த வணிகர் அவருக்கு பேரு நீதிபதி அவருக்கு பரமதத்தன் என்ற ஒரு மகன் மிக ஒழுக்கமானவன் அவனும் சைவ நெறிப்பட்ட குடும்பம் ஆகவே இந்த பரமதத்தனுக்கு புனிதவதியாரை மனம் பேசி எல்லாருமாக முடிப்பதற்காக வருகிறார்கள் இரு வீட்டாரும் உட்கார்ந்து பேசுகிறார்கள் இரண்டு வீட்டுக்காரர்களுக்கு மிகவும் பிடித்து போய் விடுகிறது உடனடியாக நாள் குறிக்கிறார்கள் இவர்கள் இருவருக்கும் திருமணம் மிகச்சிறப்பாக காரைக்காலே திரும்பி பார்க்கிற அளவிற்கு புனிதவதியாருக்கும் பரமதத்தனுக்கும் மிகச்சிறப்பாக திருமணம் நடக்கிறது திருமணமெல்லாம் நடந்து முடிகிறது அந்த காலத்திலே திருமணம் நடந்து முடிந்த உடனேயே அவர்களுக்கு ஒரு தனி இல்லத்தை பார்த்து சிலப்பதிகாரத்தில் நீங்கள் பார்த்திருக்கலாம் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடந்து முடிந்த உடனேயே ஒரு மிகப்பெரிய வீட்டை பார்த்து அவர்கள் இருவரையும் தனி கொடுத்தனத்துக்கு அமர்த்துகிறார்கள் அதுபோல இந்த பரமதத்தனையும் புனிதவதியாரையும் தனி கொடுத்தனும் அவர்களுடைய ஊருக்கு போய் வைக்கணும் நியாயப்படி நாகப்பட்டினத்திற்குத்தான் அம்மையார் போயிருக்கணும் ஆனால் பாருங்கள் புனிதவதியாரை பெற்றெடுத்த அவருடைய தந்தைக்கு தனதத்தனுக்கு தன்னுடைய மகளை பிரிவதற்கு மனமில்லை ஒன்று வைத்து கொள்ளுங்கள் பெண்ணை பெற்ற தந்தை இருக்கிறாரே அவர் அழவே மாட்டார் எப்பொழுது அழுவார் தெரியுமா ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் அது யாருக்கும் வெளியில் தெரியாது தான் இவ்வளவு நாள்களாக தன்னுடைய அன்பை கொட்டி வளர்த்த தன்னுடைய பெண் பிள்ளையை திருமணம் என்று செய்து கொடுக்கிற பொழுது எப்பேற்பட்ட ஆடவனும் ஒரு நிமிடம் கண்கலங்கி விடுவான் அது இயல்பு அந்த திருமண நிகழ்ச்சி எப்படி நடக்கிறது மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க மாப்பிள்ளை முன்னால வந்து அப்புறம் தான் பொண்ணை கூட்டிட்டு வராங்க காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர கன்னியவள் திருக்கரத்தில் கட்டி வைத்த மாலை தர காளை திருக்கரத்தில் கனகமணி எடுத்து ஆனந்தம் பாடு என ஆங்கோர் குரல் பிறக்க கொட்டியது மேளம் குவிந்தது கோடிமலர் கட்டினான் மாங்கல்யம் மனை வாழ்க துணை வாழ்க குலம் வாழ்க தன் மகளான புனிதவதியை பரமதத்தனுடைய கையிலே ஒப்படைக்கிறாராம் கைத்தலம் தந்தேன் என் கண்மணி வாழ்க கடமை முடிந்தது கல்யாணமாக அடைக்கலம் நீ என்று வந்த நள் வாழ ஆண்டவன் போல் உன்னை கோயில் கொண்டாட பூமுடித்தாள் அற்புதமாக இந்த பாட்டை கண்ணதாசன் ஒரு திரைப்படத்தில் அழகா ஒரு கல்யாண நிகழ்ச்சியை ஒரு பாட்டில் கொண்டு வந்து வைத்தார் அப்படி எப்பேர்பட்ட தந்தையும் தன் மகளுக்கு திருமணம் நடக்கிற பொழுது அப்படி கண் கலங்குவாராம் அதே போலதான் இங்கே பரமதத்தன் தன்னுடைய மகளாக இருக்கக்கூடியவளை கையில் பிடித்து கொடுக்கிற பொழுது அவருடைய தந்தை புனிதவதியாருடைய தந்தை கண் கலங்குகிறார் இந்த பெண்ணை கொடுத்துவிட்டு அவருக்கு நாகப்பட்டினத்திற்கு தன்னுடைய பெண்ணை அனுப்பி வைப்பதற்கு மனம் வரவில்லை ஆகவே என்ன செய்தார் தன்னுடைய ஊரிலேயே தன்னுடைய இல்லத்திற்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டை பார்த்து இவர்களுக்கு வேண்டிய பொன் பொருள் அவர்கள் குடும்பம் நடத்துவதற்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் கொடுக்கிறார் அது மட்டுமல்ல வீடு மட்டுமல்ல பொன் பொருள் மட்டுமல்ல அந்த வீட்டிலே தன்னுடைய பெண்ணுக்கு உதவி செய்வதற்கான வேலையாட்கள் உள்பட எல்லாரையும் வழங்கி தன்னுடைய பெண் மிகச்சிறந்த இல்லறத்தை நடத்த வேண்டும் என்று தந்தை நினைக்கிறார் அதேபோல அவர்களும் மிகச் செம்மையான ஒரு இல்லறத்தை நடத்துகிறார்கள் இது இப்படியே இருந்திருக்க வேண்டியதுதானே கால வெள்ளத்திலே இந்த அம்மை எதற்காக இந்த மண்ணுலகத்திற்கு வந்தாலோ அது நிறைவேறியாக வேண்டும் அது எல்லாம் வல்ல பரம்பொருள் அதை மிக கவனமாக எண்ணிக்கொண்டே இருப்பார் அல்லவா ஆகவே அவர் தன்னுடைய வேலையை தொடங்குகிறார் இவர்களுடைய இல்லற மகிழ்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாளைக்கு புனிதவதியின் கணவன் தன்னுடைய கடைக்கு சென்று வணிகம் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே அவருடைய நண்பர் ஒருவர் இரண்டு மாங்கனிகளை கொண்டு வந்து அவரிடத்திலே கொடுக்கிறார் இவர் வேலையாட்கள் ஒரு பையனை அழைத்து இந்த இரண்டு மாங்கனிகளை கொடுத்து வீட்டிலே புனிதவதியாரிடத்திலே கொடுக்குமாறு சொல்லுகிறார் அந்த பணியாளும் அந்த மாங்கனிகளை கொண்டு போய் புனிதவதியாரிடத்திலே கொடுக்கிறார் புனிதவதியார் ஒரு மிகச்சிறந்த விரதம் மேற்கொண்டிருந்தார் அன்றாடம் ஒரு சிவனடியாருக்கு உணவை படைத்தல் என்று அதேபோல அன்றைக்கும் ஒரு சிவனடியார் வருகிறார் இவர் உணவு தயாரித்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் வந்த காரணத்தினால் அடியாரை உட்கார வைத்து அவருக்கு உணவு படைத்து தொடுகரி என்ன செய்வது என்று இந்த வந்த மாங்கனிகளில் ஒன்றை எடுத்து அவருக்கு வைத்து விடுகிறார் அவரும் பல நாட்களாக பசியோடு வந்த வறுமையில் இருந்த அடியவர் மிக நிறைவாக உணவு உண்டு அவரை வாழ்த்து விட்டு புறப்பட்டு சென்று விட்டார் மதிய வேலை பொழுது புனிதவதியாரின் கணவன் கடையிலே இருந்து புறப்பட்டு வருகிறார் வந்தவர் கைகால்களை எல்லாம் கூட கழுவவில்லையாம் நீராடினார் என்று சேர்க்கிழார் எழுதுகிறார் அப்படி என்றால் இவர் காலையில் நீராடாமலே கடைக்கு சென்று விட்டாரா என்று தோன்றும் ஒருவேளை அந்த ஒழுக்கம் இல்லாதவராக கூட இருந்திருக்கலாம் வருகிறாராம் கடையிலிருந்து இருந்து வந்தவுடன் நீராடிவிட்டு பசி என்று உட்காருகிறார் தன்னுடைய கணவனுக்கு மிக அருமையாக புனிதவதியார் உணவை பரிமாறுகிறார் சுவைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தவர் ஒரு கேள்வி கேட்டார் அந்த மாங்கனி என்றார் அம்மையாரும் ஒரு மாங்கனியை கொண்டு வந்து இவருக்கு படைத்தார் அந்த மாங்கனியை சுவைத்து பார்த்தவன் மிக செம்மையாக இருக்கிறதே இன்னொரு மாங்கனியை கொண்டு வா என்று கேட்கிறார் பெரியோர்களே எப்பொழுதுமே குடும்பத்திலே இருக்கிற தலைவன் என்பவன் தன்னை சார்ந்திருக்கிற எல்லாருக்கும் எல்லா பொருளும் கிடைத்ததா என்று பார்க்க வேண்டும் வேடிக்கையாக சொல்லுவார்கள் உணவு சுவையாக இருந்தால் குழந்தை அதிகம் சாப்பிடும் உணவு சற்று மசாலா தூக்கலாக இருந்தால் அந்த வீட்டிலே இருக்கிற இளைஞன் அதிகமாக சாப்பிடுவான் உணவு மிக சூடாக இருந்தால் அப்பா அதிகம் சாப்பிடுவார் உணவு கொஞ்சம் மிச்சம் இருந்தால் மட்டும்தான் அம்மா சாப்பிடுவாள் அதுதான் குடும்பத்தினுடைய அமைப்பு அப்படிதானே இவனும் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இவன் என்ன நினைக்கிறான் ஏற்கனவே ஒரு மாங்கனியை சாப்பிட்டு முடித்து விட்டான் இப்பொழுது சுவை அவனை இழுக்கிறது இன்னொரு மாங்கனியை கொண்டு வா என்கிறான் அப்பொழுதுதான் புனிதவதியார் நினைக்கிறார் அந்த காலத்தில் ஒரு பழக்கம் உண்டு கணவன்மார்கள் எந்த சூழலில் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வழங்க வேண்டும் என்றொரு முறை இருந்த காலம் அது ஆகவே புனிதவதியார் மீண்டும் உள்ளே செல்லுகிறார் எம்பெருமானிடத்திலே வேண்டுகிறார் இறைவா இது என்ன சோதனை இருந்த மாங்கனிகளில் ஒன்றை அடியாருக்கு கொடுத்து விட்டேன் இன்னொன்றை கணவனாருக்கு படைத்து விட்டேன் ஆனால் அவரோ மற்றொன்றைக் கொண்டாய் என்று கேட்கிறாரே நான் என்ன செய்வேன் என்று வேண்டுகிறார் எல்லாம் வல்ல பரம்பொருள் தன்னுடைய ஞான கனியாக இன்னொரு மாங்கனியை அம்மையாருக்கு வழங்குகிறார் அதை எடுத்து வந்து கணவனாருக்கு படைக்கிறார் கணவனாரும் அதை உண்ணுகிறார் பரமதத்தன் உண்டுவிட்டு இப்பொழுது முன்னர் சாப்பிட்ட மாங்கனியை காட்டிலும் இது மிகுந்த சுவையாக இருக்கிறதே என்ன காரணம் மனைவியினுடைய முகத்தை பார்க்கிறார் அதிலே ஒரு சந்தேகம் கலந்த பார்வை இருக்கிறது நான் கொடுத்த மாங்கனியினுடைய சுவை சாதாரணமாக இருக்கிறது இந்த கனி உனக்கு வேறு எவ்விதத்தில் கிடைத்தது குடும்பத்திலே ஒன்று நினைவில் கொள்ளுங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பந்தம் என்பது மிக மிக தூய்மையானதாக புனிதமானதாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அந்த புனிதமும் தூய்மையும் கெட்டுப்போனதால்தான் பல குடும்பங்கள் பிரிகின்றன பல சிக்கல்களுக்கு உள்ளாகிறார்கள் அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் அந்த துன்பத்தை அனுபவிக்கின்றன ஆகவேதான் சொன்னார்கள் ஒற்றை பார்வை ஒரே வார்த்தை ஒரு சொல் கணவனையும் மனைவியையும் பிரித்துவிடும் அதுபோல இவன் கேட்கிறான் வேறு எவ்வகையில் உனக்கு இந்த மாங்கனி கிடைத்தது என்று வேறு எவ்வகையில் என்றவுடன் அம்மையாருக்கு தூக்கி போடுகிறது புனிதவதியார் தடுமாறுகிறார் ஐயனே எல்லாமல்ல இறைவனிடத்திலே வேண்டி பெற்றேன் என்று நடந்தவற்றையெல்லாம் சொல்லுகிறார் அதை நம்புபவனாக இல்லை பரமதத்தன் மீண்டும் சொல்லுகிறான் அப்படியா அப்படியென்றால் என் எதிரிலேயே அந்த இறைவனிடத்திலே வேண்டி இன்னொரு மாங்கனியை பெற்றுக்கொடு என்று கேட்கிறான் சரி என்று அம்மையும் இறைவா இது எனக்கு வந்த சோதனையா அல்லது உமக்கு வந்த சோதனையா நான் அறியேன் என்று எம்பெருமானை வேண்டுகிறாள் இறைவன் மீண்டும் ஒரு கனியை கொடுக்கிறான் அந்த கனியை புனிதவதியார் தன் கைகளிலே வாங்குகிறார் வாங்கி அதனை தன் கணவனிடத்திலே கொடுக்கிறார் கணவனுடைய கைக்கு வருகிற பொழுது அந்த கனி காணாமல் போய்விடுகிறது அப்பொழுதுதான் பரமதத்தன் நிலையை உணர்கிறான் தான் எவ்வளவு பெரிய தீங்கு செய்தவன் என்பதை உணர்கிறான் தன் அருகிலே இருக்கிற தன்னுடைய மனைவி அந்த இறைவனுடைய முழுமையான அருளை பெற்றவள் ஒரு காலத்திலும் அவளுக்கு கணவனாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நான் செய்யவில்லை என்று அவளை தெய்வமாக கருதி வணங்கத் தொடங்கினான் அன்று தொடங்கி அவன் முடிவு செய்து விட்டான் அவளுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் ஆனால் அவளிடத்திலே கணவன் என்று இருக்கிற வரையில் அவள்தான் நமக்கு தொண்டு செய்வாள் இது எவ்வளவு பெரிய கொடுமை ஆகவே இனிமேல் இவளோடு இணைந்து வாழ்வது நமக்கு பொருத்தமுடையது அல்ல என்று முடிவு செய்து விடுகிறான் பரமதத்தன் ஆகவே அவளை விட்டு பிரிந்து புனிதவதியாரை விட்டு நீங்கி பொருள் தேடி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பொருள்களையெல்லாம் களத்தில் கொண்டு கப்பலிலே புறப்பட்டு வெளிநாட்டிற்கு சென்று விடுகிறான் ஏறத்தாழ கணக்கு சரியாக இருக்கும் என்றால் பெரிய புராணத்தில் நீங்கள் படித்தால் சேக்கிழார் பதிவு செய்கிறார் நான்கு ஆண்டுகள் அவன் வெளிநாட்டிலே தங்கி அங்கே பொருளையெல்லாம் சம்பாதித்துக் கொள்கிறான் அந்த நான்கு ஆண்டுகளும் இங்கே புனிதவதியார் தனியாக இருந்து தன்னுடைய இல்லத்திற்கும் செல்லாமல் ஒரு இல்லற வாழ்க்கையை துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை புனிதவதியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பொருள்களை எல்லாம் ஈட்டிக் கொண்டு வந்த பரமதத்தன் மீண்டும் தன்னுடைய நாட்டிற்கு வருகிறார் வந்தவன் தன்னுடைய ஊர் காரைக்காலுக்கு வந்திருக்க வேண்டுமல்லவா வரவில்லை நாகப்பட்டினத்திற்கும் போகவில்லை இதையெல்லாம் விட்டுவிட்டு நேராக மதுரையம்பதிக்கு சென்று விடுகிறான் அங்கே சென்று தான் கொண்டு வந்த பொருள்களையெல்லாம் வைத்து சிறு வணிகத்திலே தொடங்கி மிகப்பெரிய வணிகனாக மாறி மிக பெரும் பொருளையெல்லாம் ஈட்டி சிறப்பாக வாழுகிறான் ஆகவே அந்த ஊரிலே இருக்கிற ஒரு பெரியவர் தன்னுடைய மகளை அவனுக்கு மணமுடித்து கொடுக்கிறார்கள் காலங்கள் உருண்டோட அவர்களுக்கும் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு புனிதவதியாரினுடைய பெயரையும் வைக்கிறான் இந்த செய்தி மெல்ல மெல்ல காற்று வாக்கிலே வந்து புனிதவதியாரைச் சேர்கிறது புனிதவதியாரை சுற்றி இருக்கிற சுற்றத்தினரெல்லாம் ஒரு முடிவு செய்து விட்டார்கள் சரி புறப்பட்டு போய் நேரடியாக அவளுடைய கணவனை பார்ப்போம் என்று அம்மையாரை ஒரு பல்லக்கிலே ஏற்றி பரிவாரங்கள் எல்லாம் சூழ புறப்பட்டு பரமதத்தன் இருக்கக்கூடிய இடத்திற்கே சென்று விடுகிறார்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை கேள்விப்படுகிறான் பரமதத்தன் ஒரு சோலையிலே புனிதவதியாரை தங்க வைத்துவிட்டு செய்தி மட்டும் அவனுக்கு செல்லுகிறது அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே தன்னுடைய இளைய மனைவியை அழைத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தையையும் அழைத்துக்கொண்டு கொண்டு புனிதவதியாரை பார்ப்பதற்காக வருகிறாராம் சேக்கிழார் எழுதுகிறார் அவனுடைய மனம் எவ்வளவு படபடத்தது அவன் எந்த உணர்வோடு புனிதவதியாரை காண வருகிறான் என்று எழுதுகிறார் தானும் அம்மனைவியோடும் தளர்டை மகவினோடும் அந்த குழந்தைக்கு இன்னும் கூட வரல தளரம் நடையோடு இருக்கிறத அந்த பெண் குழந்தையும் அழைத்து கொள்ளுகிறான் மா நிலம் பிணை போல் நின்ற அடியில் தாழ்ந்து கணவன் வரப்போகிறான் அவனோடு இணைந்து மீண்டும் இல்லற வாழ்க்கையை தொடங்கப் போகிறோம் என்று எண்ணிக்கொண்டு நிற்கிறார் புனிதவதியார் ஆனால் இவன் எப்படி வருகிறான் இளைய மனைவியோடும் தனக்கு பிறந்த குழந்தையோடும் வந்து அந்த தாயினுடைய காலிலே விழுகிறான் பெண் குழந்தையை அறிமுகப்படுத்துகிறான் அவளுக்கு யானு மருளால் வாழ்வேன் இவ்விழங் குழவி நாமம் இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைத்திருக்கிறேன் தெரியுமா உன்னுடைய பெயரைத்தான் வைத்திருக்கிறேன் பான்மையால் உமது நாமம் என்றும் உன் பணிந்து வீழ்ந்தான் அம்மையார் ஒன்றும் பேசவில்லை உணர்ந்து கொண்டார் சூழலை இனிமேலும் இந்த மண்ணுலகத்தில் இந்த தோலோடும் சதையோடும் இளமையோடும் உடலோடும் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன பயன் இருக்கிறது கணவனே தன்னை துறந்து வேறொரு திருமணத்தை செய்து கொண்டு தன் காலில் வந்து விழுந்தால் அந்த பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஆகவே ஒரு முடிவெடுக்கிறார் சரி இனி இந்த பிறவி இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கான பிறவி இந்த உடம்பு இனி நமக்கு தேவையில்லாத உடம்பு பெரியோர்களே பெண்கள் அழகை துறப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான செயலல்ல அவர்கள் எப்பொழுது தெரியுமா தங்களுடைய அழகு கொஞ்சம் குறைந்தால் கூட கவலைப்பட மாட்டார்கள் கருவுற்றிருக்கிற காலத்தில் மட்டும்தான் ஆகவேதான் தன்னுடைய வயிறு பெருத்து தன்னுடைய உடல் பெருத்து கிடந்தாலும் அழகிலே குறைந்து போய் கிடந்தாலும் தன் வயிற்றிலே பிறக்கிற குழந்தை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவள்தான் பெண் அப்படி அழகை தனக்குரிய மிகப்பெரிய சொத்தாக கருதுகிறவள் பெண் நீங்கள் வேண்டுமென்றால் பாருங்களேன் நம்முடைய அழகெல்லாம் நிலையான அழகா அழியக்கூடிய அழகு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால என்ன பார்த்தா நான் இப்படி தான் இருப்பேனா இருந்திருப்பேனானா இல்ல இன்னும் பத்து ஆண்டுகள் கழித்து நான் இப்படியே இருப்பேனா என்றால் நிச்சயமாக இல்லை அதற்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம் அவ்வப்பொழுது ஒரு ஃபோட்டோ எடுத்து வைத்துக்கொள்கிறோம் ஒரு காலத்தில் நானும் இப்படி இருந்தேன் ஒரு காலத்தில் எனக்கும் முடி இருந்தது ஒரு காலத்தில் நான் இவ்வாறு இருந்தேன் என்று காட்டிக் கொள்வதற்காக இது மனிதனுடைய இயல்பு நம்முடைய அழகெல்லாம் அழிகிற அழகு ஆண்டவன் முருகப்பெருமான் அவனுடைய அழகு இருக்கிறதே அவன் அழியா அழகன் முருகன் என்றால் அழகன் என்று தமிழ்மொழி கூறும் அழகன் எங்கள் குமரன் என்று மனமொழி கூறும் முருகன் என்றால் அழகன் என்று தமிழ்மொழி கூறும் அழகன் எங்கள் குமரன் என்று மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவதும் உன் செயலன்றோ கண்ணாவும் செயலன்றோ குமரா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அவன் ஒருவன்தான் அழியா அழகன் நம்முடைய அழகெல்லாம் அழியக்கூடிய அழகு அப்படி அழியக்கூடிய அழகாக இருக்கிற இது எனக்கு தேவையில்லை என்று முடிவு செய்தார் புனிதவதியார் ஆகவே என்ன நினைத்தாராம் இறைவா என்னுடைய இளமையை எடுத்துக்கொள் இந்த உடம்பு எனக்கு தேவையில்லை எனக்கு பேய் உருவத்தை கொடு பேயுருவத்தை எடுத்துக் கொண்டாவது நான் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்திற்கு செல்லுவதற்குரிய வாய்ப்பை எனக்கு கொடு என்று அந்த இறைவனிடத்திலே கேட்டாராம் அதை அழகாக எழுதுகிறார் சேக்கிழார் ஊனுடை வனப்பையெல்லாம் ஊனுடை வனப்பையெல்லாம் உதறி எற்புடம்பேயாக வானமும் நிலமும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவம் ஆனார் எல்லாரும் வெறுக்கக்கூடிய எல்லாரும் அஞ்சக்கூடிய பேய் வடிவத்தை தனக்கு எடுத்து கொண்டாலாம் புனிதவதியார் எடுத்து இறைவனை நோக்கி பாடுகிறார் அந்த ஈசன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் செல்லுகிறாள் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த திரு தான் எப்படியாவது அடைய வேண்டும் வேண்டுமென்று புனிதவதியார் பேயூரு கொண்டு செல்லுகிறாராம் அது மட்டுமா அந்த பேய் வடிவம் எடுத்தாலும் கூட தலையாலே நடந்து செல்லுகிறார் ஏன் இறைவன் இருக்கக்கூடிய அந்த தலத்தை காலால் மிதித்தல் தவறு என்பதற்காக தலையாலேயே நடந்து போகிறாராம் கைலாய மலைக்கு அங்கே ஈசனும் உமையம்மையும் உட்கார்ந்திருக்கிறார்கள் உமையம்மை பார்த்தால் இது என்ன வித்தியாசமான ஒரு உருவம் பெண்ணுருவம் போலவும் தோன்றுகிறது பேயுருவமாகவும் தெரிகிறது தலைகீழாக நடந்து வருகிறார்கள் இவர் யார் என்று ஐயனை பார்த்து கேட்டாராம் ஐயன் சொன்னார் இவள்தான் நம்மை பேணும் அம்மைகான் ஆச்சரியமாக இருக்கிறது உமையம்மைக்கு இவரோ இறப்பு பிறப்பு எல்லாவற்றையும் கடந்தவர் இவர் பிறந்தால்தானே இவருக்கு ஒரு அம்மா என்று அழைக்கக்கூடியவர் இருப்பார் இவர் யார் என்று கேட்டார் ஈசன் புனிதவதியாரினுடைய வாழ்க்கையை சொல்லி பேயுருவத்தை வேண்டி பெற்ற இந்த பெண்மணிதான் நம்மை பாதுகாக்கக்கூடிய அம்மை என்று சொன்னார் அம்மா என்பவள் எப்படிப்பட்டவள் தன் அழகை அழித்து கொண்டு குழந்தையினுடைய அழகை உயர்த்துகிறவள் அதைப்போல புனிதவதியார் தன் அழகை அழித்து கொண்டு இறைவனுடைய பெருமையை பறைசாற்றுகிற காரணத்தினால் இவளை அம்மையி என்றே ஏற்றுக்கொண்டோம் என்றாராம் ஈசன் தன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற அற்புதங்களை எல்லாம் அற்புத திருவந்தாதியாக எழுதுகிறார் காரைக்கால் அம்மை வாய்ப்பு கிடைத்தால் அவசியம் படியுங்கள் அதிலும் அந்த ஒரு பாடல் தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை துன்பத்தை அனுபவித்தாலும் தன்னம்பிக்கையை தளரவிடாத ஒரு வார்த்தை எவ்வளவு பக்தி இலக்கியமாக இருந்து மிகச்சிறந்த தன்னம்பிக்கை வார்த்தையை நமக்குள்ளே விதைக்கிறார் எப்படிப்பட்டது தெரியுமா யானே தவமுடையேன் நன்னெஞ்சம் யானே தவமுடையேன் என் நெஞ்சே நன்னெஞ்சம் யானே பிறப்பருப்பான் எண்ணினேன் யானே அக்கைமார் உரி போர்த்த கண்ணுதலான் வெண்ணீற்ற அம்மானு காளாயினேன் இந்த உலகத்தில் யாரும் செய்யாத தவத்தை நானே செய்வேன் யாருக்கும் இல்லாத நிமிஷம் எனக்கே இருக்கிறது யார் பாடுகிறார் தன்னுடைய இல்லற வாழ்க்கையிலே முழுமையாக துன்பத்தை அனுபவித்து கணவனை பிரிந்து கடைசியில் தன்னுடைய அழகையும் இழந்து பேய் வடிவம் கொண்டு இந்த ஊரிலே இருக்கிறவர்கள் எல்லாம் பக்கத்தில் வருவதற்கே அஞ்சுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பெண் யானே தவம் செய்த வாழ்க்கையை வாழ்ந்தவள் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட சிறப்போடு இருக்கிறாள் அந்த பாடல்களிலே ஒரு நயம் உண்டு காரைக்கால் அம்மையாருடைய பதிகம் பதிகம் பாடுவது என்பதை முதன் தொடங்கி வைத்தவரே காரைக்கால் அம்மையார் ஆகவேதான் திருவாலங்காட்டிலே இருக்கக்கூடிய இறைவனை குறித்து அவர் எழுதிய பதிகத்தை திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்று பெயரிட்டார்கள் பாடிக்கொண்டே வருகிறாளாம் அற்புத திருவந்தாதியை அம்மை அதிலே ஒரு அழகான பாடல் பாருங்கள் இந்த பாம்பும் சந்திரனும் எதிரெதிரானவை ரெண்டுமே பகைமை தன்மை உடையது ஆனால் ஈசன் என்ன செய்திருக்கிறார் பகைமை பண்புடைய பாம்பையும் நிலவையும் தன்னிடத்திலேயே வைத்திருக்கிறார் தன்னுடைய தலையிலே நிலவு தன்னுடைய கழுத்திலே பாம்பு இந்த பாம்பு என்ன செய்கிறதாம் ஒரு நாளைக்கு அப்படி குனிந்து பார்க்கிறதாம் கழுத்திலே இருந்து எம்பெருமானுடைய கழுத்தை அலங்கரிக்கிற மாலை எது என்று பார்த்ததாம் ஈசனுடைய கழுத்திலே இருக்கிற மாலை பன்றி கொம்பாலே ஆகிய மாலை பன்றியினுடைய கொம்பை சீவி எடுத்து மாலையாக்கி கழுத்திலே அணிந்திருக்கிறாராம் இந்த பாம்பு தலை குனிந்து ஒரு நாளைக்கு அந்த மாலையை பார்க்க பன்றியினுடைய கொம்பு அதற்கு நிலவு போல தெரிந்ததாம் ஓஹோ இதுதான் நிலவோ என்று அஞ்சியது அடுத்த நாள் கொஞ்சம் தலை நிமிர்ந்து பார்த்ததாம் பாம்பு அவருடைய சடா முடியிலே அழகான பிறைச்சந்திரனை பார்த்ததாம் தலை குனிந்து பார்த்தாலும் நிலவு தலை நிமிர்ந்து பார்த்தாலும் புரைச்சந்திரன் என்று அஞ்சி அஞ்சியே வாழுகிற தன்மை இந்த பாம்புக்கு இருக்கிறதே என்பதை ஒரு நகைச்சுவையாக அதே நேரத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது எதை கண்டாலும் அஞ்சி அஞ்சி வாழுகிற நிலையில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்பதை தன்னுடைய பாடலிலே பதிவு செய்தார் திருமார்பில் ஏன செழுமறுப்பை பார்க்கும் திருமார்பில் ஏன செழுமறுப்பை பார்க்கும் பெருமான் பிறை கொழுந்தை நோக்கும் ஒரு நாள் அடுத்த நாள் மேலே பார்த்தா அங்கே பிறைச்சந்திரன் இதுமதி என்று ஒன்றாக இன்றளவும் தேராது இப்ப கழுத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற பன்றியினுடைய கொம்பு நிலவா சடையிலே ஒளிர்ந்து கொண்டிருக்கிற சந்திரன் நிலவா என்று மாறி மாறி பார்த்து மனச்சலனத்தோடு இருக்கிற அதுமதி ஒன்றில்லா அரா என்று இந்த அலைவாய்கிற மனிதர்களுடைய மனதை ஒரு அறவத்தின் வழியாக தன்னுடைய பாடலிலே காரைக்காலம்மையார் பதிவு செய்தார் அத்தனை சிறப்பு மிகுந்தது இறைவனை சென்று தரிசிக்கிறார் கைலாயத்திலே பார்க்கிறார் ஈசன் இவரை பார்த்து கேட்டார் உனக்கு அம்மையே என்ன வரம் வேண்டும் இவர் சொன்னார் எனக்கு என்ன பெரிய வரம் வேண்டும் இறைவா நீ ஆடிக்கொண்டிருக்கிற பொழுது உன்னுடைய அடியிலேயே இருந்து உன்னை அனுதினமும் நான் பார்க்க வேண்டும் இதுதான் நான் உன்னிடத்திலே கேட்கக்கூடிய பெரிய வரம் என்று சொன்னார் வரும் இவள் நம்மை பேணும் அம்மை காண உமையே மற்ற பெருமை சேர்வடிவாம் வேண்டி பெற்ற நள் என்று பின்றை அருகு வந்தனைய அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகம் எல்லாம் உயவே அருளி செய்தார் சொன்னாராம் திருவாலங்காட்டுக்குச் செல் நீ கைலாய மலைக்கு வந்தது இருக்கட்டும் தென்னகத்திலே இந்த பூ உலகிலே திருவாலங்காட்டிற்கு சென்றால் அங்கே வந்து நான் உனக்கு அருள் காட்சி அளிக்கிறேன் என்று சொன்னார் தென்னாட்டு பகுதியிலே இருக்கிற திருவாலங்காட்டிற்கு வருகிறாளாம் புனிதவதியாராகிய காரைக்காலம்மை அங்கே இறைவன் ஆடுகிற திருநடனத்தை பார்க்கிறார் அந்த திருநடத்திற்கு கீழாகவே உட்கார்ந்து கொண்டு கைத்தாளம் போட்டு கொண்டிருக்கிறாளாம் அதை அப்படியே எம்பெருமானிடத்திலே சொன்னார் ஆண்டவா இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றேன் பிறவாமை வேண்டும் அப்படி ஒருவேளை பிறந்து விட்டால் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உனை என்றும் மறவாமை எனக்கு வேண்டும் அது போதுமா இன்னும் வேண்டும் அறவா நீ ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க என்று கேட்டார் அம்மை ஆகவேதான் இன்றைக்கும் எல்லா சிவத்திருத்தலத்திலும் நடராஜ பெருமானுடைய வடிவத்திற்கு கீழாக காரைக்கால் அம்மையார் அமர்ந்த கோலத்தில் இருக்கிற காட்சியை நாம் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல அறுபத்து மூன்று நாயன்மார்கள் இந்த தொகையடியார்களையும் சேர்த்து அத்தனை பெருமக்களும் திருக்கோவிலிலே நின்ற கோலத்திலேதான் இருப்பார்கள் ஆனால் காரைக்காலம்மையார் மட்டும்தான் அமர்ந்த கோலத்திலே இருக்கக்கூடிய சிறப்பு அம்மைக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னால் சைவம் பெண்மையை எவ்வளவு உயர்வாக கருதுகிறது என்பதற்கு காரைக்காலம்மையார் ஒரு தனித்த சான்று அது மட்டுமல்ல சிவபெருமானுக்கே அம்மையாயிற்றே ஆகவே அந்த அம்மையை ஆசனம் தந்து இருக்க வைத்து அமர்ந்த கோலத்திலே வடித்த பெருமை நம்முடைய முன்னோர்களுடைய சிறப்பு என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது சைவம் பெண்மையை உயர்த்தியதாக சைவம் எல்லா உயிர்களையும் ஒன்றிணைத்ததாக ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்லுகிறது தியாகம் அழகை தியாகம் செய்தால் ஆண்டவன் உங்களை தேடி வருவான் என்பதற்கு காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த சான்றாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அடுத்ததாக சான்றோர் பெருமக்களே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற அடுத்த அடியவர் திருநீலநக்கர் என்பவர் இந்த அடியாருடைய வாழ்க்கை பரமன் புண்ணாற்றிய பதிவிரதை என்று குறிப்பிடப்படுகிற வாழ்க்கை பெரியோர்களே நாயன்மார்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் நீங்கள் அவருடைய துணைவியாரை தவிர்த்து விட்டு பார்க்கவே முடியாது அடியார்களுடைய வாழ்க்கை வெளியில் தெரிந்தாலும் கூட அத்தனை அடியார்களுக்கு பின்பும் அவர்களுடைய மனைவியார் இருந்திருக்கிறார்கள் மனைவியாரினுடைய துணை இல்லாமல் எந்த அடியாரும் உயிதி பெற்றதாக சிவகதி அடைந்ததாக வரலாறு இல்லை ஆகவேதான் சேக்கிழார் எப்படி சொல்லுவார் மனையரத்தின் வேரணையார் என்று சொல்லுவார் மனையரத்தின் வேர் என்று சொன்னால் மரத்தை பார்க்கிறோம் மரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய காய் கனிகள் பூக்கள் இலைகள் தண்டு எல்லாம் பார்க்கிறோம் இவையெல்லாம் வெளியில் தெரியும் ஆனால் வேர் என்பது மண்ணுக்கு அடியில் இருக்கும் அதை போலத்தான் பெண்கள் வேறாக இருக்கிறார்கள் மனையரத்தின் வேறாக மனைவிமார்கள் இருக்கிற காரணத்தினால் அடியார்கள் ஒவ்வொருவரும் செயற்கரிய செயலை செய்தார்கள் அப்படித்தான் திருநீலநக்கருடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது திருசாத்தமங்கை நன்னிலம் என்று சொல்லுகிறோமே அந்த ஊருக்கு பக்கத்திலே திருச்சாத்தமங்கை என்ற ஊரை சார்ந்தவர் இந்த திருநீலநக்கர் திருச்சாத்தமங்கையிலே மிக பிரம்மாண்டமான சிவாலயம் இருக்கிறது அந்த சிவாலயத்திற்கு பெயர் என்னவென்றால் அயவந்தி என்று பொருள் அயவந்தி என்றால் அயன் வந்தித்த தலம் பிரம்மன் வழிபட்ட காரணத்தினால் அந்த திருத்தலத்திற்கு அயன் வந்தி என்று தொடங்கி அயவந்தி என்று அழைக்கக்கூடியதாக அந்த திருத்தலம் அமைந்தது அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு பெயர் அயவந்திநாதர் என்றும் அம்பாளுக்கு மலர்கண்ணி அம்மை என்றும் பெயர் அத்தனை சிறப்பு வாய்ந்த அந்த திருக்கோவிலில் வேதங்களினுடைய ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும் சிறுவர்கள் கூட அழகாக வேதத்தை படிப்பார்களாம் அந்த ஊரிலே சாமவேதம் சொல்லுவார்களாம் குழந்தைகள் அப்படி குழந்தைகள் சாமவேதம் வேதம் சொல்லுகிற பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த பூவை என்று சொல்லுகிற நாகணவாய் பறவைகளும் கிளிகளும் அந்த சாமவேதத்தை திரும்பச் திரும்ப சொல்லுமாம் அத்தனை உயிர்கள் கூட ஞானம் பெற்ற அற்புத ஊர் திருச்சாத்த மங்கை அந்த திருச்சாத்த மங்கை என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே எழுந்தருளி இருக்கிற இறைவனுக்கு எல்லா நாட்களும் திருநாட்கள் அதிலே ஒரு நாள் திருவாதிரை திருநாள் ஆதிரை திருநாள் நட்சத்திரம் என்பது ஒரு தனித்து சிறப்பு வாய்ந்தது இந்த ஆதிரை திருநாளிலே இறைவனுக்கு மிகப்பெரிய பூஜைகளை நடத்துவது இந்த நீலநக்கருக்கு ஒரு கைவந்த கலை அதிலும் குறிப்பாக அவர் இரவு நேரத்திலே அர்த்த ஜாமத்திலே கூட தன்னுடைய இல்லத்திலேயே எம்பெருமானுக்கு மிகப்பெரிய பூஜை செய்வார் அப்படி ஆறு கால பூஜையை அன்றாடம் செய்யக்கூடிய சிறப்பு பொருந்தியவர் திருநீலநக்கர் அன்றைக்கு இறைவனுடைய திருக்கோவிலிலே திருவாதிரை திருநாளிலே பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக வீட்டிலே பொருள்களை எல்லாம் தயார் செய்து கொள்ளுகிறார் திருநீலநக்கர் அவருடைய மனைவி அவருக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்கிறார் பெரிய மூட்டையாக கட்டிக்கொண்டு இருவருமாக அந்த பூஜை பொருள்களையெல்லாம் எடுத்து கொண்டு கோயிலுக்கு போகிறார்கள் அயவந்திநாதருக்கு பூஜை செய்வதற்காக போகிறார்கள் அங்கே ஆண்டவனுக்கு அற்புதமாக திருநீராடல் முடிந்து இந்த அம்மையார் ஒவ்வொரு பொருளையாக எடுத்து எடுத்து திருநீல நக்கருக்கு கொடுக்கிறார் திருநீலநக்கர் அதை இறைவனுக்கு சாத்துகிறார் பொன் பொருள் மாலை ஆடை ஆபரணம் அத்தனையும் ஆண்டவனுக்கு படைத்தாகிவிட்டது இப்பொழுது நைவேத்திய பொருளையும் வைத்து விட்டார்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது இப்பொழுது ஈசனை வணங்க வேண்டும் என்பதற்காக கைகளை கூப்பி திருநீல நக்கர் தன்னுடைய மனதை முழுமையாக ஆண்டவனுடைய திருப்பாத கமலத்திலே வைத்து பாடல்களை பாடி வணங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அவருடைய மனைவியும் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார் இப்பொழுதுதான் இறைவனுடைய சோதனை தொடங்குகிறது இந்த உலகத்திலே உண்மையான அன்பு என்ன என்பதை திருநீலநக்கருக்கு உணர்த்தியாக வேண்டும் என்று நினைக்கிறார் ஆண்டவன் என்ன செய்தார் தெரியுமா ஒரு சிறு வேலை ஒரு சிலந்தி ஒன்று ஈசனுக்கு மேலாக அப்படி ஏறத் தொடங்குகிற காட்சியை நீலநக்கருடைய மனைவியார் பார்த்து விட்டார் எம்பெருமான் மேல் இப்படி சிலந்தி ஏறியது என்று சொன்னால் அது விஷமாக போய்விடுமே ஆண்டவனுக்கு அது துன்பத்தை தந்துவிடுமே என்று எண்ணிய அந்த திருநீல நக்கருடைய மனைவி அது ஆண்டவன் என்பதையெல்லாம் மறந்தார் இத்தனை காலம் அவருக்கு புனிதத்தோடு நாம் நீரூற்றி பூஜை செய்தோம் என்பதெல்லாம் பிறகு அவருக்கு துன்பம் வந்துவிடுமே அந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்று நினைத்தவர் விரைவாக எழுந்து சென்று ஆண்டவன் மீது அந்த சிலந்தி ஊறுகிற பகுதியிலே வாயினால் ஊதிவிட்டார் இதை கண்டாரோ இல்லையோ திருநீல நக்கருக்கு வந்ததே கோபம் தன்னுடைய வாயிலே இருக்கிற எச்சிலால் ஆண்டவன் மேல் ஊதலாமா அப்படி ஊதி விடுவது சரியா கோபத்தின் எல்லைக்கு போய்விட்டார் இவ்வளவு நேரம் நாம் ஆற்றிய புனித பணிகள் அத்தனையும் தொலைந்து போனது ஆண்டவா மிகப்பெரிய அபச்சாரம் உன் மீது எச்சில் வாயினால் ஊதிவிட்டாள் என் மனைவி என்று கோபத்தின் உச்சிக்கு சென்றவர் மனைவியை கோவிலிலேயே விட்டுவிட்டு வேகமாக புறப்பட்டு தன்னுடைய வீட்டிற்கு போய்விட்டார் அந்த கணம் என்ன நடந்தது என்பதையே உணராத அவருடைய மனைவி அப்பொழுதுதான் உணர்ந்தாள் ஆஹா ஆண்டவன் மீது வாய் எச்சிலை கொண்டு ஊதிவிட்டோமே எவ்வளவு கொடுமையான பணிகளை நான் செய்துவிட்டேன் இந்த பாவத்திற்கு நான் என்ன தண்டனையை அனுபவிக்கப் போகிறேன் எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கு நான் இவ்வளவு பெரிய தீங்கு செய்து விட்டேன் என்று அந்த பெண்மணி கண்களிலே நீரொழுக அந்த கோவிலிலேயே இரவு முழுக்க கிடக்கிறாள் வீட்டிற்கு சென்று விட்டார் அடியார் படுத்து உறங்குகிறார் உறங்குகிற அவருடைய கனவிலே ஆண்டவன் தோன்றினார் தோன்றிய ஆண்டவன் சொன்னார் உன்னுடைய மனைவி தன்னுடைய வாய் கொண்டு ஊதினாலே அந்த ஊதிய பகுதியைத் தவிர மற்ற பகுதியெல்லாம் என் உடம்பிலே பார் என்று காட்டினார் உடம்பு முழுக்க கொப்புளங்கள் ஈசனுடைய திருமேனி முழுக்க கொப்புளங்கள் அந்த அம்மையார் அன்பு கூட்டி அருள் ஒழுக உடனடியாக வந்து ஊதினாரே அந்த ஊதிய பகுதி மட்டும்தான் குப்புளம் இல்லாமல் இருந்தது உணர்ந்து கொண்டார் திருநீல எழுந்து பார்க்கிறார் பொழுது விடுகிறது வெறும் நாளின் பொழுது மட்டுமா இல்லை இல்லை அவர் உள்ளத்துக்குள்ளே இருந்த அத்தனை இருளும் விலகி ஓடுகிறது ஓடுகிறார் திருக்கோவிலை நோக்கி அங்கே பார்க்கிறார் ஈசன் அயவந்திநாதரையும் மலர்கண்ணி அம்மையையும் வழிபடுகிறார் தன்னுடைய மனைவியை நோக்குகிறார் நான் எவ்வளவு பெரிய கொடுமை செய்துவிட்டேன் உனக்கு உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் நான் இப்படி செய்துவிட்டேனே என்று கதறுகிறார் ஆண்டவனிடத்திலே தன்னுடைய எண்ணத்தை பணிவாக வைக்கிறார் பள்ளி கொள் பொழுது அயவந்தி பரமர்த்தாம் கனவில் வெள்ளம் நீர் சடை போடுதம் நீயும் உள்ளம் ஊ ஊதி முன் துமிந்த பாலொழிய உள்ளம் வைத்தமை ஊதி முன் துமிந்த பாலொழிய கொள்ளும் இப்பூரம் சிலம்பியின் கோப்புள் என்றருள அதற்குப் பிறகுதான் இவர் உணர்ந்து கொள்ளுகிறார் நான் எவ்வளவு பெரிய கொடுமையை செய்துவிட்டேன் என்று ஆண்டவனுடைய திருப்பாதத்திலே விழுந்து வணங்குகிறார் தன் மனைவி இடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறார் அவரையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வருகிறார் அதற்கு பிறகு மிகச் செம்மையான வாழ்க்கையை அவர்கள் வாழுகிறார்கள் அது மட்டுமல்ல தன்னுடைய வீட்டிலேயே மிக பெரிய யாகங்களை வளர்த்து இரவும் பகலுமாக எம்பெருமானுக்கு வேண்டிய தொண்டுகளையெல்லாம் செய்கிறார் அதோடு மட்டுமல்ல திருஞான சம்பந்த மூர்த்தி அந்த திருச்சாத்தம் வந்த வந்தபொழுது அவரை எதிர்கொண்டு அழைக்கிறார் அதோடு மட்டுமல்லாது திருஞான சம்பந்தருக்கு திருமணம் நடைபெறுகிற அந்த திரு பெருமண நல்லூர் திருமணத்திற்கு திருநீல நக்கரும் அவருடைய மனைவியும் செல்லுகிறார்கள் இவர் வேதங்களையெல்லாம் நன்கு கற்றறிந்தவர் என்பதற்காக திருமண வேள்வி சடங்கு திருஞான சம்பந்தருக்கு செய்கிற அந்த திருமண வேள்வி சடங்கை திருநீலநக்கரும் இருந்து செய்கிறார் அதோடு இறுதியாக திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளோடு அந்த சிவ ஜோதியிலும் சென்று கலக்கிறார் என்று திருநீலநக்கருடைய வாழ்க்கை வரலாற்றை சேக்கிழார் அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் பெரியோர்களே திருநீலநக்கருடைய வாழ்க்கை நமக்கு எதை தருகிறது அன்பு பாரபட்சம் பார்க்காது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று நினைக்காது உள்ளத்துக்குள்ளே அன்பு இருந்து விட்டது என்று சொன்னால் இது சரியா இது தவறா இது நாகரிகமா இது பண்பாடா இப்படி செய்யலாமா என்றெல்லாம் இல்லாமல் அன்பினுடைய வெளிப்பாடு ஆண்டவனை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு இருந்து விட்டால் அது எச்சில் என்றும் பாராமல் அவன் மேல் அன்பை பொழிந்த திருநீல நக்கருடைய பதிவிரதையினாலே இவரும் அடியாராகினார் திருநீல அடியாராக மாறுகிறார் என்பதை பார்க்கிற பொழுது குடும்பத்திலே அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடைப்பட்ட அன்பு ஆழமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற பக்குவத்தை பெற வேண்டும் என்பதை திருநீலநக்கருடைய வாழ்க்கை நமக்கு அடுத்ததாக இன்றைக்கு மற்றொரு அடியாரை நாம் பார்த்து அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நமிநந்தி அடிகள் இந்த அடியாருடைய வாழ்க்கைகளை எல்லாம் நாம் அதிகம் பேசுவதே இல்லை நம் அடுத்த தலைமுறைக்கு இடம் பெயர்கள் எல்லாம் கூட தெரியாமல் போய்விடும் திருவாரூர் ஊர்களிலேயே சிறந்தது மிகப்பெரிய ஆழி என்று சொல்லுகிற உலகத்திலேயே மிகப்பெரிய தேர் திருவிழாவுக்கு சொந்தமான ஊர் திருவாரூர் அது மட்டுமா மனுநீதி சோழன் என்ற ஒரு மாபெரும் நீதியை காத்த மன்னனுடைய ஊர் இந்த திருவாரூர் இந்த திருவாரூருக்கும் திருத்துறை பூண்டிக்கும் இடைப்பட்ட ஊருக்கு பேர் ஏமப்பேரூர் என்று பெயர் ஏமம் என்றால் தமிழிலே பாதுகாத்தல் என்று பொருள் இன்றைக்கு அந்த ஏம பேரூர் என்பது திருமப்பற்று என்று பெயர் மாறி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த ஏம பேரூரை சார்ந்தவர்தான் அந்தனர் குலத்தை சார்ந்தவர் இந்த நமிநந்தி அடிகள் இவரிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு வேத நெறியை ஒழுக்க நெறியாக தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றிக் கொண்டு வருகிறார் திருவாரூரிலே இருக்கக்கூடிய திருமூலநாதராக விளங்குகிற அந்த ஆரூர் ஈசனை தியாகராசனை அனுதினமும் வணங்குவதிலே இவர் முதல் பணியாக கொண்டிருந்தார் அப்படி திருமூலநாதரை வணங்கிவிட்டு இவர் திரும்புகிற பொழுது அந்த மதிலை ஒட்டி அறநெறி என்ற ஒரு தனி திருக்கோயில் இருந்தது இன்றைக்கும் போய் பாருங்கள் அற்புதமான திருக்கோவில் மதிலை ஒட்டிய பகுதியிலேயே அறநெறி கோயில் என்று குறிப்பிடுவார்கள் அந்த அறநெறி கோயிலை சென்று வணங்குகிறார் நமிநந்தி அடிகள் அங்கே இருள் நிரம்பி காணப்படுகிறது ஆகவே அங்கு இருக்கக்கூடிய இறைவனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் இவர் இருக்கிற ஊரோ ஏமப்பேரூர் ஏமப்பேரூர் என்பது திருவாரூரிலே இருந்து புறப்பட்டு வெகு தொலைவு சென்றாக வேண்டும் ஆனால் இவர் தன்னுடைய ஊருக்கு சென்று நெய்யை எடுத்துக்கொண்டு மறுபடியும் வந்து எம்பெருமானுக்கு தீபம் ஏற்றுவதை விட அதுவரையில் எம்பெருமான் இருளில் மூழ்கி கிடப்பாரே என்று நினைத்தவர் இங்கே யாரிடமாவது சென்று கொஞ்சம் நெய் வாங்கி வந்து எம்பெருமானுக்கு விளக்கேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் ஆகவே ஒவ்வொரு வீடாக சென்று கேட்கிறார் அந்த சன்னதியிலே இருக்கக்கூடிய தெருவிலே இருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் செல்லுகிறார் ஒரு வீட்டிற்கு செல்லுகிறார் அங்கே இருக்கிற எனக்கு கொஞ்சம் நெய் தாருங்கள் எம்பெருமானுடைய திருக்கோவில் இருளிலே முழுகி கிடக்கிறது அங்கே நான் விளக்கேற்ற வேண்டும் என்று கேட்டார் இவர் போய் யாரிடத்திலே நெய் கேட்டாரோ அந்த வீடு ஒரு சமணர்களுடைய வீடு அந்த சமணர்கள் என்ன சொல்லுவார்கள் அவர்கள் கேலியமும் கிண்டலுமாக பேசுகிறார்கள் உங்களுடைய இறைவனுக்கு வெளிச்சம் வேண்டுமா அவர்தான் தலையிலேயே பிறைச்சந்திரனை வைத்திருக்கிறாரே என்றெல்லாம் கேலி பேசுகிறார்கள் இருந்தாலும் இவர் நெய் தாருங்கள் என்று கேட்கிறார் வேண்டுமென்றால் அதோ குளம் நிறைய நீர் இருக்கிறது அந்த நீரை அள்ளிக்கொண்டு சென்று உங்கள் ஈசனுக்கு விளக்கேற்றுக் கொள்ளுங்கள் பார்க்கலாம் என்று அவர்கள் கேலியாக சொல்லுகிறார்கள் அந்த ஒரு வார்த்தை இவர் உள்ளத்தை தைக்கிறது எம்பெருமானுக்கு விளக்கேற்ற வேண்டும் அவ்வளவுதானே நெய் இல்லை என்றால் என்ன இதோ நீர் இருக்கிறது இறைவனுடைய அருள் இருக்கிறது எனக்கு உள்ளம் இருக்கிறது என்று புறப்பட்டார் குளத்து நீரை அள்ளினார் கொண்டு வந்து விளக்கிலே ஊற்றினார் உலகமே வியக்கும்படியாக நீரை ஊற்றுகிறார் விளக்கு எரிகிறது காரணம் இறைவனுடைய அருள் ஜோதி விளக்கொன்று ஏற்றுதலும் சுடர் எழுந்தது நோக்கி நெய் ஊற்றி எரிந்தால் கூட அந்த விளக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஏன் எம்பெருமானுடைய திரு பெருகு ஞானம் என்ற நீரை அவர் ஊற்றியிருக்கிறார் நமநந்தி அடிகள் ஆகவே அந்த விளக்கு எப்படி எழி எரிந்ததாம் ஜோதி விளக்கொன்று ஏற்றுதலும் சுடர் விட்டெழுந்தது நோக்கி ஆதி முதல்வர் அறநெறியார் ஆதி முதல்வர் அறநெறியார் கோயில் அடைய விளக்கேற்றி ஏதம் நினைந்து அருகந்தர் எதிரே முதிரும் கனிப்பினுடன் நாதர் அருளால் திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடறிய அவர் விளக்கேற்றினார் என்ற செய்தி உலகம் முழுக்க பரவியதாம் அத்தனை பேரும் வியந்து போனார்கள் சமணர்கள் வெட்கி தலைகுனிந்தார்கள் அவர் நெய் கேட்டார் உங்கள் ஈசனுடைய அருள் கிடைக்கும் என்றால் நீரை ஊற்றுங்கள் என்று சொன்னார் நெய்யா நீரா என்று கேட்டால் நீர்தான் வென்றது என்று சைவத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலமாக சமணர்களுடைய கொள்கைகளை வீழ்த்தி சைவத்தினுடைய உண்மையான அன்பை இந்த உலகத்திலே பதிவு செய்தவர்தான் நமிநந்தி அடிகள் என்று பார்க்கிறோம் நமிநந்தி அடிகளினுடைய வாழ்க்கையைப் போல கொண்ட குறிக்கோளிலே முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தம்மை யார் வேண்டுமென்றாலும் இகழலாம் பக்தி நெறியிலே பக்தி வழியிலே செல்லுகிற பொழுது பல பேரும் நம்மை இகழ்ந்துரைப்பார்கள் நம்மை கொடுமைப்படுத்துவார்கள் நமக்கு பல தடைகளை ஏற்படுத்துவார்கள் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை எல்லாம் வல்ல ஆண்டவன் இருக்கிறான் நான் அவனுடைய பணியை தொடர்ந்து செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்குமானால் அந்த எண்ணமே இறைவனிடத்தில் நம்மை இட்டு செல்லும் என்பதற்கு இவருடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதற்கு பிறகு தியாகேசம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பகுதிகளையெல்லாம் கடந்து கொண்டு இவர் எம்பெருமானுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்குரிய அத்தனை சிறப்புகளையும் தொடர்ந்து செய்கிறார் இவரை அடுத்து நாம் இன்றைக்கு நிறைவாக ஒரு அடியாரினுடைய வாழ்க்கையை பார்க்கப் போகிறோம் அதிலும் இந்த அடியார் பிறவி வாய்த்ததே ஒரு தனித்த சிறப்பு இவருக்கு அடியாராக வாய்த்த இந்த பிறவிக்கு அவர் பல பிறவிகளிலே செய்த புண்ணியம் அந்த புண்ணியத்தின் விளைவாக அடியாராக தோன்றியவர் கைலையிலே மாலியவான் புஷ்பந்தன் என்று இருவர் இருந்தார்கள் பெரியோர்களே பக்தி செலுத்துகிற பொழுது கூட ஆணவம் இல்லாத பக்தி நமக்கு வேண்டும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் போகும் போகும்பொழுது உனக்கு முதல் மரியாதையா எனக்கு முதல் மரியாதையா உனக்கு தீபாராதனை முதலாவதா எனக்கா எனக்கு பரிவட்டம் கட்டுகிறார்களா உனக்கு கட்டுகிறார்களா என்று எந்த இடத்தில் ஆணவத்தை விட வேண்டுமோ எங்கே மரியாதைகளை எல்லாம் விட்டுவிட்டு அவன் பாதார கமலத்திலே சரணாகதி அடைய வேண்டுமோ அங்கே சென்று முதல் மரியாதையை நாம் எதிர்பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய கொடுமை என்று பாருங்கள் பக்தி என்பது ஆணவத்தை கடந்த நிலையாக இருக்கணும் ஒரு ஒரு தீப்பெட்டியும் ஒரு தீக்குச்சியும் பேசி ஒரு சின்ன கற்பனை வேடிக்கையான கற்பனையாக கூட இருக்கலாம் ஒரு தீப்பெட்டியும் ஒரு தீக்குச்சியும் இந்த தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசி கொள்ளுகிற பொழுது இந்த தீ குச்சி சொன்னதாம் தீப்பெட்டியை பார்த்து நீயும் உரசுகிறாய் நானும் உரசுகிறேன் நெருப்பு பற்று வைப்பதற்காக இருவரும் உரசுகிறோம் ஆனால் நீ அப்படியே இருக்கிறாய் நான் மட்டும் எரிந்து சாம்பலாகிறேன் என்னை தூக்கி போட்டு விடுகிறார்கள் இது எந்த விதத்திலே நியாயம் என்று கேட்டதாம் அதற்கு தீப்பெட்டி சொன்னது கொஞ்சம் கவனித்து பார் உன்னுடைய தலையிலே கணம் இருக்கிறது நீ அழிந்து போய்விடுகிறாய் என்னிடத்தில் சமமாக இருக்கிறது கணமில்லை நான் நிலைத்து நிற்கிறேன் என்று சொன்னதாம் இது வேடிக்கையாக கூட இருக்கலாம் ஆனால் இது சொல்ல வருகிற ஆழமான பொருள் பக்தியினுடைய முதல் படி தலைகணம் இல்லாத தன்மை ஆனால் இந்த மாலியவான் புஷ்பந்தன் இருவருமாக கைலை மலையிலே ஒரு போராட்டம் சிவபெருமானுக்கு பூஜை செய்வதிலே யார் வல்லவர் யார் சிறந்தவர் யார் முழுமையாக தங்களை இறைவனிடத்திலே ஒப்படைக்கிறவர் என்று இருவருக்கும் இடையிலே பெரிய போட்டி ஈசன் பார்த்தார் இப்படி போட்டி போடுகிற உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஆணவத்தை ஒழித்தாக வேண்டும் இந்த ஆணவ எண்ணத்தோடு நீங்கள் கைலாயத்தில் இருக்க இடமில்லை என்று நினைத்தார் அவர்கள் இருவருக்குள்ளாகவே ஒருவருக்கொருவர் தங்களை மோதிக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு விட்டுவிட்டார் இந்த மாலியவான் புஷ்பந்தனை பார்த்து நீ யானையாக போக கடவு என்று சபிக்கிறான் புஷ்பந்தன் மாலியவானை பார்த்து நீ சிலந்தியாக போகக் கடவு என்று சபித்தான் இப்பொழுது நீங்கள் ஊகித்து கொண்டிருப்பீர்கள் நான் எந்த அடியாருடைய வாழ்க்கையை சொல்லப்போகிறேன் என்று நீங்கள் நினைத்தது உண்மைதான் கோச்செங்க சோழருடைய வாழ்க்கை வரலாற்றை தான் நான் உங்களுக்கு நிறைவாக போகிறேன் மாலியவான் புஷ்பந்தன் இருவரும் வானுலகத்தில் கைலாயத்திலே இருந்தவர்கள் ஒருவருக்கொருவர் மாறி மாறி சாபமிட்டு கொண்ட காரணத்தினால் யானையாகவும் சிலந்தியாகவும் மாறி இந்த மண்ணுலகத்திற்கு வருகிறார்கள் இந்த மண்ணுலகத்திலே வழக்கம் போல சோழ ஆற்றங்கரை காவிரி கரை அங்கே சந்திர தீர்த்தம் என்றொரு தீர்த்தம் அந்த சந்திர தீர்த்தத்துக்கு பக்கத்திலே ஒரு அழகான சோலை அந்த சோலையிலே வெண் நாவல் நாமெல்லாம் பார்த்திருக்கிறோம் நாவல் பழம் அதிலே வெண் நாவல் என்றொரு வகை அது மிகவும் அரிய வகை சத்து நிறைந்தது அப்படிப்பட்ட வெண் நாவல் மரம் நிறைந்த பகுதி ஒரு சோலை அந்த சோலையிலே வெண்ணாவல் மரத்துக்கு கீழாக ஒரு சிவலிங்கம் இந்த சிவலிங்கத்தை வழிபடுவதாக இந்த சாபம் பெற்று கொண்டு வந்த யானையும் சிலந்தியும் இங்கே வருகிறார்கள் அன்றாடம் இந்த யானை என்ன செய்யும் அம்மா மண்டபம் காவிரிக்கரை அங்கே சென்று குளிக்கும் தன்னுடைய தும்பிக்கை நிறைய தண்ணீரை அள்ளிக்கொள்ளும் நேராக வரும் அந்த வெண்ணாவல் மரத்துக்கு கீழாக இருக்கிற ஈசன் மேல் நீரை ஊற்றி அபிஷேகம் செய்யும் சென்றுவிடும் இப்படி இது செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் சிலந்தியும் அந்த சிவனை பார்க்கிறது இந்த சிவனுக்கு நாம் தொண்டாற்ற வேண்டுமே என்று நினைத்த சிலந்தி அந்த ஈசனுக்கு மேலாக இருக்கிற அந்த வெண்ணாவல் மரத்திலே இருந்து காய்ந்த சிறகுகளெல்லாம் எம்பெருமான் மேல் விழுந்து கொண்டே இருக்கிறது இதை பார்த்த அந்த சிலந்தி இறைவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற நூலைக் கொண்டு அழகான ஒரு பந்தலை அங்கே செம்மையாக செய்து விழுகிற எல்லாம் தாங்கி பிடித்து எம்பெருமான் மேல் அவையெல்லாம் படாமல் இருக்கிற ஒரு பெரும்பணியை செய்தது ஆக யானை செய்ததும் சிறந்த தொண்டுதான் சிலந்தி செய்ததும் மிகச்சிறந்த தொண்டுதான் மறுநாள் காலை யானை வந்தது வழக்கம் போல நீரை எடுத்து கொண்டு வந்தது எம்பெருமான் மேல் நீரூற்றியது சென்று விட்டது இது ஊற்றிய வேகத்திலே அந்த சிலந்தியினுடைய வலையானது பிரிந்து போய்விடும் மறுபடியும் இந்த சிலந்தி வலையை கட்டும் மறுபடியும் யானை நீரூற்றும் அது கலைந்து போகும் இப்படி பல நாட்கள் நடந்தது ஒரு நாள் இந்த சிலந்தி யோசித்துப் பார்க்கிறது நாம் போடுகிற இந்த பந்தலை ஒவ்வொரு நாளும் இந்த யானை நீரூற்றி அழிக்கிறது என்னுடைய தொண்டுக்கு தடையாக இருக்கிறது இந்த யானை இந்த உணர்வு எப்படி வந்தது இவர்கள் இருவரும் விண்ணுலகத்திலேயே பகையாளர்களாக இருந்தவர்கள் அந்த பகை இன்னமும் இவர்களுடைய உள்ளத்தில் போகவில்லை ஆகவே இந்த சிலந்தி என்ன செய்தது இந்த யானையை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தது யோசித்து பாருங்கள் அவ்வளவு பெரிய யானையை இந்த சிலந்தி கொன்றுவிடுமா நினைத்தது சாதித்தது ஒரு நாள் வழக்கம்போல யானை தும்பிக்கை நிறைய தண்ணீரை அள்ளிக்கொண்டு வந்து அந்த சிவலிங்கத்தின் மேல் ஊற்றுகிற நேரத்தில் இந்த சிலந்தி வேகமாக அந்த யானையினுடைய தும்பிக்கையின் வழியாக உள்ளே புகுந்து சென்று கடித்து விட்டது இந்த வேதனை தாங்க முடியாமல் யானை தன்னுடைய தும்பிக்கையை மண்ணிலே போட்டு அடித்து அடித்து கடைசியிலே விழுந்து விஷம் தலைக்கு ஏறி யானை இறந்தது விஷம் தலைக்கேறி யானை இறந்ததாலும் இந்த தும்பிக்கையை பலமுறை மண்ணிலே போட்டு போட்டு அடித்து இழுத்ததனாலே தும்பிக்கைக்குள்ளே இருந்த சிலந்தியும் இறந்தது இரண்டு பேரும் இறந்தவுடன் எம்பெருமான் காட்சியளித்தார் ரெண்டு பேருக்கும் அருள் தந்தார் ஏனென்றால் இருவருமே இறை ஒரே எண்ணத்திலே இருந்தவர்கள் ஆனால் இந்த யானைக்கு சிவகதியை உடனடியாக கொடுத்து விட்டார் முக்தி கொடுத்து விட்டார் சிலந்திக்கு கொடுக்கவில்லை ஏனென்றால் இன்னொரு உயிரை அழிக்க வேண்டும் என்ற சிந்தனை முதலில் சிலந்திக்கு தோன்றியது பக்தி நெறியிலே இருக்கிறவர்கள் ஒரு காலகட்டத்திலும் அடுத்தவர்களுடைய வழிபாட்டை அடுத்தவர்களுடைய சிவநெறியை தடுக்கிற பணியே செய்யக்கூடாது பக்தி உடையார் காரியத்தில் பதறார் மகாகவி பாரதி சொல்லுவான் உன் உள்ளத்தில் பக்தி இருக்கிறது என்றால் பதட்டப்படக்கூடாது அடுத்தவர்களுடைய பக்தி நெறியை மதித்தாக வேண்டும் ஆனால் இந்த சிலந்தி என்ன செய்தது என்னுடைய பக்தி நெறிக்கு யானை இடையூறாக இருக்கிறது என்று நினைத்து அதை கொல்ல நினைத்த காரணத்தினால் சிலந்திக்கு இன்னொரு பிறவி கிடைத்தது முக்தி கிடைக்கவில்லை அப்படி ஈசன் அருள் செய்து அடுத்த பிறவியிலே நீ மன்னனாக கடவு என்று சொன்னார் அப்படி பாக்கியம் பெற்ற காரணத்தினால் அந்த சிலந்தி அடுத்த பிறவியிலே மன்னனாக பிறக்கிறது யாருக்கு சுபதேவன் கமலவதி என்ற சோழ மன்னர்கள் சுபதேவன் என்ற சோழ மன்னனுக்கும் கமலவதிக்கும் இந்த குழந்தையாக பிறக்கிறான் ரொம்ப நாளாக சுபதேவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஈசனிடத்திலே சென்று வேண்டுகிறான் ஈசனுடைய அருளால் கமலவதி கருவுறுகிறாள் கமலவதிக்கு கருவுற்ற காலத்திலெல்லாம் சிவபெருமானுடைய பெருமையையே கேட்டு 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 அந்த குழந்தை வளருகிறது பத்து மாதம் நிறைவடைகிறது குழந்தை பிறக்கப் போகிறது அவளோ அரசமாதேவியாயிற்றே அந்த அரண்மனையில் எல்லாரும் பதட்டமாக இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே தான் கணிப்பான் அதாவது ஜோசியக்காரனை அழைத்து மன்னர் குறி கேட்கிறார் பிறக்கப் போகிற குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கும் இந்த குழந்தை பிறப்பதனாலே சோழ வளநாடு செழிக்குமா என்பதையெல்லாம் கேட்கிறார் அப்பொழுது அந்த கணித்து சொல்லக்கூடிய சோதிடர் சொல்லுகிறார் மன்னா இந்த குழந்தை இன்னும் ஒரு நாழிகை கழித்து பிறந்தது என்று சொன்னால் இந்த மூன்று உலகத்தையும் கட்டி ஆளக்கூடியவனாக இருப்பான் சைவத்தை இந்த மண்ணுலகத்திலே தழைக்க வைப்பான் என்று சொன்னார் இந்த செய்தி அரசமாதேவியின் காதுகளுக்குச் செல்லுகிறது தாய்மார்களுக்கு நன்றாக தெரியும் அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் என்னென்ன வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பார்கள் பெற்றாயோ பிழைத்தாயோ என்பதுதான் பழமொழி ஒரு உயிர் ஒரு முறை அவளுக்கு வெளியிலேயே போய்ட்டு வந்துவிடும் என்றுதான் சொல்வார்கள் எப்பொழுதடா அந்த குழந்தையை பெற்றெடுப்போம் என்று தவிக்கிற நேரம் அந்த நேரம் அரசமாதேவி சொன்னாலாம் இன்னும் ஒரு நாழியை கழித்து பிறந்தால் என் குழந்தை மூன்று உலகத்தையும் ஆழ்வான் சைவத்தை தழைக்க வைப்பான் என்று சொன்னாரே அந்த பெரியவர் அப்படி என்றால் இப்பொழுது எனக்கு குழந்தை பிறக்க கூடாது சற்று தாமதமாக பிறக்க வேண்டும் அவ்வளவுதானே எங்கே என்னை தலைகீழாக கட்டி தொங்க விடுங்கள் என்று சொன்னாள் அந்தப் பெண் சுற்றி இருந்தவர்களெல்லாம் வாயடைத்து போய் நின்றார்கள் குழந்தை பிறப்பதற்கு இன்னும் ஒரு நொடி பொழுதுதானே அம்மா இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களை தலைகீழாக கட்டி தொங்க விடுவதா என்னுடைய ஆணை என்னை தலைகீழாக கட்டி தொங்க விடுங்கள் என்றார் கமலவதியை தலைகீழாக கட்டி தொங்க விடுகிறார்கள் அந்த சோதிடர் சொன்ன நேரம் வந்தது இப்பொழுது அந்த தாய் சொன்னாள் என்னை மெல்ல அவிழ்த்து விடுங்கள் எனக்கு இந்த நேரத்தில் குழந்தை பிறக்கட்டும் என்று மெல்ல கமலவதியை அழகாக இறக்கி விடுகிறார்கள் அவளுக்கு அந்த சோதிடர் சொன்ன நேரத்தில் சிறப்பாக அந்த ஆண் குழந்தை பிறக்கிறது பிறந்த தன்னுடைய குழந்தையை கைகளிலே அள்ளுகிறாள் அந்த தாய் அப்படி தன்னுடைய கண்ணாலே ஒருமுறை இந்த குழந்தையை பார்க்கிறாள் தலைகீழாக கட்டி தொங்கவிட்ட காரணத்தினால் தன் உடம்பிலே இருக்கிற அத்தனை ரத்தமும் அந்த குழந்தையினுடைய கண்களிலே ஏறி நிற்கிறது அந்த கண்களெல்லாம் சிவந்து காணப்படுகிறது இந்த தாய் அந்த குழந்தையை தன் கைகளிலே அள்ளி ஒருமுறை பார்த்துவிட்டு என் கோ செங்கண்ணானோ என்று சொல்லி முடித்தாள் அவளுடைய உடம்பை விட்டு உயிர் பறவை பிரிந்தது அந்த குழந்தைதான் கோ செங்கண்ணானோ என்று தாய் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தைதான் கோ செங்கச்சோழன் என்று உலகமே பாராட்டப்படக்கூடிய நிலைக்கு உயர்ந்து விளங்கினான் அந்த கோச்செங்கச்சோழன் சோழன் அவன் பல சிவன் கோயில்களை கட்டத் தொடங்கினான் நீங்கள் எண்ணி பார்க்கலாம் காவிரிக்கரை ஓரமாக எழுபது மாடக் கோயில்களை கட்டிய ஒரு பெரும் மன்னன் யார் என்று சொன்னால் ஒரு கோயில் அல்ல இரண்டு கோயில் அல்ல எழுபது மாடக் காவிரி கரையிலே சிவன் கோயில்களை கட்டி அதோடு மட்டுமல்லாமல் மூன்று திருமால் கோயில்களையும் கட்டிய சிறப்பு இரு கிழங்கு திருமொழிவாய் என் தோல் ஈசற்கு உலகமாண்ட திருக்குலத்து வளச்சோழன் சேர்ந்த கோயில் திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே என்று வைணவ உலகத்திலே ஆழ்வார் பெருமக்கள் சைவநாயன்மாராக இருக்கிற சோழனை பாராட்டியிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு கட்டினான் அவ்வளவு தூரம் ஏன் அந்த மன்னன் கட்டிய முதல் கோயில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் எழிலோடு எழுந்து நிற்கிற திருவானைக்கா திருக்கோயில் அந்த திருக்கோவிலுக்கு இருக்கிற சிறப்புகள் அத்தனை அப்புத்தலம் என்று நீர்வடிவாக இறைவன் இருக்கிற திருக்கோயில் அந்த திருக்கோவிலை மன்னன் கட்டுகிறான் ஆனாலும் கூட அவனுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் எங்கே மறுபடியும் அந்த யானை வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் தன்னுடைய போட்டியாக மறுபடியும் யானை பூஜிக்க வந்தால் என்ன செய்வது என்று அந்த திருக்கோவிலினுடைய கருவறை வாயிலை யானை புகாத வாயிலாக அமைத்து கட்டினானாம் மன்னன் அது மட்டுமல்ல அந்த திருக்கோயிலுக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு நான்கு மதில்கள் தாண்டி ஐந்து பிரகாரங்களை கொண்டது அந்த திருக்கோயில் நான்கு பிரகாரங்கள் கட்டு முடிக்கப்பட்டு விட்டன ஐந்தாம் திருச்சுற்று கட்டுவதற்கு சிவபெருமானே வந்து கூலி கொடுத்தாராம் அதற்கு என்ன கூலி என்று கேட்டால் அந்த ஐந்தாம் பிரகாரத்தை மதிலை கட்டிய மக்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு திருநீற்றை அள்ளி கொடுத்தாராம் அவ்வளவுதான் கூலி அந்த திருநீற்றை அள்ளி கொடுத்து அவர்கள் அப்படியே கைகளிலே மூடிக்கொண்டு வீட்டிற்கு சென்று திறந்து பார்த்தால் அத்தனையும் பொன்னும் மணியும் வைரமுமாக மின்னியதாம் அவரவர்களுடைய உழைப்புக்கு ஏற்றாற் போல அது மாறியது என்று சொல்லுவார்கள் ஆகவேதான் அந்த ஐந்தாம் திருச்சுற்றுக்கு திருநீற்றான் மதில் என்றே பெயர் இன்றைக்கும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த மிகப்பெரிய பெரிய கோயிலாக இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்ததுதான் திருவானைக்கா திருக்கோவில் பெரியோர்களே இன்றைக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே இருக்கிற ஒரு தனித்த சிறப்பு ஈசன் தன்னை தாயுமானவனாக மாற்றிக்கொண்ட பெருமை திருச்சிராப்பள்ளியிலே அதை போல உமையம்மை தன்னை அப்பனாக மாற்றிக்கொண்ட சிறப்பும் இதே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே இருக்கிற திருவானைக்கா திருக்கோவிலில் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பஞ்சபிரகார திருவிழா என்பது மிக பிரம்மாண்டமான அற்புத திருவிழா அந்த திருக்கோவிலில் இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த நாளில் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி ஈசனைப் போல ஜம்புகேஸ்வரரை போல அலங்காரம் செய்து கொண்டு ஈசன் உமையம்மையைப் போல அலங்காரம் செய்து கொண்டு நான்காவது திருச்சுற்றிலே கொலுவீற்றிருக்கிற மண்டபத்திலே அழகொழுக இருக்கிற காட்சியை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் என்றால் அந்த அற்புத திருத்தலத்தை சோழ நாயனார் அற்புதமாக கட்டினார் ஆகவேதான் சேக்கிழார் அழகாக சொல்லுவார் சிலந்தியும் சிலந்தியும்மான காவல் திருநிழல் பந்தல் செய்து உலந்தவன் இறந்த போதே கோச்செங்க சோழனுமாய் காவிரி சோழ் சோநாட்டு சோழர் தங்கள் குலந்தனில் பிறப்பித்திட்ட குறு வீரட்டனாரே என்று போற்றி புகழும்படியாக பிரம்மாண்டமான திருக்கோவிலை கட்டி முடித்திருக்கிறார் கோச்சங்க சோழன் அந்த கோச்சங்க சோழனுடைய சன்னதியும் அங்கே ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலிலேயே இருக்கிறது தனி சன்னதியாக கோச்சங்கநாயனாருக்கு இருக்கிறது இப்படி சிலந்தி வழிபட்டு இன்னொரு பிறவி எடுத்து அரசனாகி கோயிலையும் கட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அடியாரினுடைய வாழ்க்கை வரலாற்றை எத்தனை தூரம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் நினைக்கலாம் அடுத்த பிறவியில் நாம் எப்படி இருந்தால் என்ன என்று அப்படி நினைத்த காரணத்தினாலேதான் இந்த பிறவி நமக்கு இவ்வாறு வாய்த்திருக்கிறது இப்பொழுதும் ஒன்றும் போய் விடவில்லை இன்னமும் நமக்கு தருணம் இருக்கிறது இன்னமும் நம்மை செம்மைப்படுத்திக் கொள்ளுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த வாய்ப்பை முறையாக பின்பற்றி கொண்டு இந்த பிறவியிலாவது இதுவரையில் செய்திருக்கிற பாவங்களையெல்லாம் விட்டுவிட்டு எம்பெருமானே நான் தெரியாமல் செய்திருக்கக்கூடியதையெல்லாம் விலக்கி விட்டு என்னை காத்து அருள வேண்டும் என்று ஆண்டவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வையுங்கள் இன்னும் சொல்லப்போனால் அடியார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சிறு சிறு தடைகள் வந்தபொழுதும் தங்களுடைய மனம் மாறிய பொழுதும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்துவிட்ட பிறகு கூட மீண்டும் புது வாழ்க்கையாக தாங்கள் மேற்கொண்ட அந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து இறைவனுடைய அருளை பெற்று அடியார்களாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது கோச்சங்கச்சோழ பெருமானைப் போல பெரிய கோயில்களையெல்லாம் நம்மால் கட்ட முடியாது அடியார்கள் வாழ்க்கையைப் போல அரும்பெரும் செயல்களை செயல்களையெல்லாம் நம்மாலே செய்ய முடியாது தேவார மூவரை போல பாடல்களையெல்லாம் நம்மாலே எழுத முடியாது வள்ளல் பெருந்தகையைப் போல மரணமில்லா பெருவாழ்வையெல்லாம் வாழ முடியாது அப்படி என்றால் நான் என்னதான் செய்வது குறைந்தபட்சம் ஓங்கார குடிலுக்கு வந்து ஆசானுடைய திருப்பாத கமலங்களிலே விழுந்து வணங்கி அருளாசியை பெற்றுவிட்டு முன்னோர்களுடைய வாழ்க்கையை அடியார்களுடைய வாழ்க்கையை முடிந்த அளவிலே படித்து அதில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தையாவது தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவது என்பதையே நாம் குறிக்கோளாக கொண்டால் நம்முடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும் என்பதை சொல்லி இன்றைய அற்புதமான அடியார்களுடைய வாழ்க்கை நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகிறது காரைக்கால் அம்மையாரிடத்திலே இருந்து தியாகம் செய்வதை கற்றுக்கொள்ளுங்கள் நீலநக்கரிடத்திலிருந்து உண்மையான அன்பு என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நமிநந்தி அடிகளிடத்திலிருந்து யார் பரிகசித்தாலும் கொண்ட கொள்கையை விடாது பிடியுங்கள் கோச்சங்க நாயனார் வரலாற்றிலே இருந்து ஆணவமில்லாத பக்தியை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவன் உங்களை தேடி வருவார் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்